இலங்கையிலிருந்து விமானம் மூலம் தப்பிச் செல்ல முயன்ற முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச காட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக என்ன மாதிரியான தகவல் வெளியாக இருக்கிறது? குறிப்பாக பசில் ராஜபக்ச மற்ற நாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்கான லுக் அவுட் நோட்டீஸ் ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை பதிவு செய்யலாம். மக்கள் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து ராஜபக்சே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், கோத்தபய ராஜபக்சேவா இருக்கட்டும் அல்லது மஹிந்த ராஜபக்சேவா இருக்கட்டும், பசில் ராஜபக்சேவா இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே தலைமறைவாகத்தான் இருந்து வருகிறார்கள். இவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது ஆன தகவல் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை. குறிப்பாக கோத்தபய ராஜபக்சே கடந்த வாரம் போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்ததை அடுத்து அவர் ராணுவ பாதுகாப்பில் இருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பசில் ராஜபக்சே நேற்று காட்டநாயக்க விமான நிலையம் சென்றுள்ளார். அங்கிருந்து அவர் வெளிநாட்டுக்கு செல்ல முயன்ற போது அங்கே இருந்த ஊழியர்கள் அவரை சோதனை செய்ய மறுத்ததாகத்தான் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடம் பேசும்போது தே வித்ரான் ஃப்ரம் தேர் டியூட்டிஸ் அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். அவர்கள் பசில் ராஜபக்சேக்கு எந்த கிளியரன்ஸும், அதாவது ஏர்போர்ட் கிளியரன்ஸும் அளிக்காததால் அவர் மீண்டும் அவர் திரும்பி சென்றுள்ளார். பட் ஆனால் அவர் எங்கே சென்றாரா, இப்போ எங்கே அவர் இருக்கிறார் என்ற தகவல்கள் இதுவரைக்கும் எங்கும் யாருக்கும் கிடைக்கப்பெறவில்லை என்றுதான் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. நேற்று கோத்தபய ராஜபக்சே வெளிநாட்டுக்கு சென்று விட்டதாக முதலில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அதற்கு ஒரு மறுப்பு தெரிவித்து கோத்தபய ராஜபக்சேவும் இலங்கையில்தான் இன்னும் இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் நேற்று செய்தியாளர்களிடம் பகிரப்பட்டது. ஸோ இது தற்போது வரை ராஜபக்சே குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோத்தபயாவாக இருக்கட்டும், பசில் ராஜபக்சேவாக இருக்கட்டும், இந்த இருவருமே இலங்கையில் தான் இருப்பதாக தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றது. பாலா, நன்றி. முகிலன், விரிவான விவரங்களை பதிவு செய்திருக்கிறேன்.